ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், பூ எப்படி கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நூல் எடுத்துக்கினேன். நூலை வந்து ஜஸ்ட் ஒரு நாட் போட்டுக்கணும். அப்போ நாட் போட்டால் தான் பார்த்தீங்கன்னா பூ வந்து வராமல் இருக்கும். ஒரு நாட் போட்டுக்கினீங்களா, அந்த நாட்டை பார்த்திங்கன்னா கைக்கிட்டு எப்படி வச்சுக்கணும். நான் அப்புறம் முள்ளெரும்பு தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூனாலே அந்த பூக்கத்துக்கு முன்னாடி கட்டினாக்க ஈஸியாக இருக்குங்க. மேலே மூணு, ஏன்னா முள்ளெரும்புன்றதுன்னா மேலே மூணு கீழே மூணு மூணாக வச்சு கட்டுறேன். மேலே மூணு கீழே மூணு வச்சு, இது இருக்கு இல்லையா, கீழே ஒன்று கீழே பண்ணி, இதை நூல் இங்கே இருக்கு இல்லையா, இப்படி பண்ணி மேலே வச்சு இப்படி பண்ணும். இதேமாரி ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சா செகண்ட் இது பாருங்கள். ஒன்று நீங்கள் மேலே வந்து நீங்கள் ரெண்டு மேலே ரெண்டு கீழே ரெண்டு வச்சு கட்டுறதுனா கட்டலாம், இல்லை வந்து மேலே மூணு கீழே மூணு வச்சு கட்டுறதுனா கட்டலாம், நம்மளோட விருப்பம் தாங்க. இந்த பாருங்களேன், இதை மாதிரி இப்போ இது தனியாக கையை வச்சு, ஏன்னா வந்து இப்போ இது நம்ம ஏற்கனவே கட்டணும், இதை நம்ம கட்ட போகிறோம் இல்லையா, அப்போ இதை கை இப்படி வச்சிக்கின்னு அப்போ தான் தெரியும், அப்போ தான் வந்து மேலே முடிச்சு போட வசதி. இதை வந்து கீழே இப்படி ஒன்று சுற்றி இப்படி பண்ணி மேலே இப்போ எந்த பூ வச்சோமோ வெறி அதுக்கு மட்டும் ஒரு நாட் வச்சு இப்படி சுருக்கு போட்டணும், அவ்வளோதாங்க. நான் சீக்கிரமாக கட்டணுன்றதுக்காக நான் சிசமே மேலே நாலு கீழே நாலு அது மாதிரி கூட நான் வச்சு கட்டுவேங்க. அப்போ டக்குன்னு ஈஸியாக இருக்கும். எவ்வளோ எவ்வளோ தூரம் கட்டியிருக்கேன்னு பாருங்கள். இருங்க, ஒன்று வந்து பாருங்கள், இவ்வளோ பூ இருக்குது. நான் இதை பார்த்தேன்னா ஆக்சுவலாக அந்த பூ வந்து நான் நேற்று வாங்கியிருந்தேன். நேற்று எனக்கு வந்து இது நான் பண்டுட்டிலேருந்து வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து நேற்று கட்டுறதுக்கு டைம் இல்லை, எவ்வளோ கொஞ்சம் முக்காவே இருக்கு பாருங்க. நீங்கள் உங்கள் கட்ட டைம்லாம் நீங்கள் அந்த கவரோட கட்டி ஒரு சில்வர் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுலாம், நீங்கள் மறுநாள் எடுத்து கட்டினா அதே முக்காவே இருக்குங்க. இருங்க, மீதிங்க பூ ஃபுல்லாக கட்டி எடுத்தாச்சு. இது அப்படியே நூறு பூ, இதோ பாருங்கள் இன்னொருபா இருக்குண்ணே. அதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொக்காருக்குள்ளே கட்டினாக்கா ரொம்ப ஈஸிங்க. அதே நம்ம வந்து பூத்து பேர் கட்டினா ரொம்ப கஷ்டம். இதோ பாருங்கள் பூ கட்டியாச்சு. இதை மாதிரி நீங்கள் கட்டி நீங்கள் மொக்கா இருக்கக்குள்ளே அந்த கவரில் போட்டு அந்த செம்பருத்தில் போட்டு வச்சாக்கா ஒரு வாரம் ஆனாலும் பூ பார்த்தீங்கனாக்கா வீணாகவது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு பூ பார்த்தீங்கனாக்கா எனக்கு வந்து இந்த பக்கம் போட்டு தந்தாங்க. நான் திருப்பினேன், ஏன்னா பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் இருக்கு இல்லையா, அந்த தண்ணியெலாம் இருந்தால் பூ வீணாயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கவரை வந்து உள் பக்கம் இருக்கிறத அந்த வெளிப்பக்கமாக திருப்பி அதில் பூ போட்டு அதில் வைக்க போடணும். இதை மாதிரி இந்த பிளாஸ்டிக் அதில் போட்டு இதை மாதிரி அமுத்து விட்டு உள்ளாகிற காற்றுலாம் வந்துடும். எப்படியே இந்த செம்பருத்தில் போட்டு அப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்க வேண்டியதாங்க. ஏன்னா நீங்கள் மீதி டப்பாவில் போட்டு வச்சா பூ சீக்கிரமாக வீணாடும். இது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சில்வர் டப்பாவில் போட்டு வச்சா அப்படியே இருக்கும். அந்த கவரை வந்து உள் பக்கத்து வெளிப்பக்கமாக திருப்பி போட்டு வச்சா நல்லாயிருக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.